ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல நீ மீம்ஸ் குத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்திய டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அந்த மீம்ஸ் வீடியோ நம்ம பண்ணுறோமே, அது எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க, எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குது, அதெல்லாம் வந்து அவங்க சோஷியல் மீடியாக்களே பார்த்துடுறாங்களே, நம்ம பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே இந்தியன் டீமுக்கு, ஸோ அதோட மீம்ஸ்களை பார்க்கும்போது ஏய் பண்ணலாண்டா இருக்கானது, நல்லா இருக்கா இருக்கானதுன்னு திரும்பியும் மனசு சொன்னதுனால ஸோ வந்திருக்கிறேன். ப்ளஸ் அங்கே சொல்ல முடியாத சில பல விஷயங்களையும் நான் இங்கே சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மீம்ஸுகளை தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ரோஹித் மாம்ஸ்ட்டை போயிட்டு பேனிக் பட்டன் நம்பிக்கை ஸ்குவாடை குழப்பாதீங்கன்னு சொன்னால் பேனிக் பட்டனா அப்படின்னா என்னான்னு கேட்பான் அப்படின்னு ஒரு மீமு. உண்மையாலுமே இது நல்ல விஷயம், மேபி அந்த வீடியோவில் நான் சொல்லாமல் கூட வந்திருக்கலாம். உண்மையாக நல்ல விஷயம், ஏதாவது ரீசன்ட் ஃபார்மை பார்க்குறது, அதில் வந்து யாராவது சொத்தப்படுறாங்கன்னா அவங்களை கழட்டி விடுறது, அதுக்கப்புறம் இப்போது யாராவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள எடுக்கிறது டீமுக்குள்ள அப்படின்னு இல்லாமல், ஸோ கரெக்டாக ரோஹித் சர்மா இவங்க தான் என் கூட 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணாங்க, என் வேர்ல்டு கப் பிளானில் இவங்க தான் என் கூட இவங்க தான் இருந்தாங்க, ஸோ இவங்க தான் சொதப்பினாலும் ஸோ சூப்பராக பண்ணாலும் ஸோ இவங்க தான் அப்படின்னு ஒன்று கொண்டு போனால ரோஹித் சர்மா, அந்த விதத்தில் நான் வந்து ஸோ பாராட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கும் இன்னொரு மீம் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி கேப்ஷனில் நோ லாஸ்ட் மினிட் கோமாளித்தனம் லெட்ஸ் கோ, எல்லாருமே ஒரு மாதிரி பாராட்டிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். நோ லாஸ்ட் மினிட் கோமாளித்தனம் இன்னும் ஐசிசி ஈவன் ஸ்குவாட் ரிலீஸ், நிஜமாலுமே இவன் தான் டீம் எடுத்தானா அப்படின்னு அந்த யாரடி இனி மோகினி படத்தில் வந்து ஸோ கேட்பாங்கல்ல, ரகுவரன் வந்து கேட்பார்ல தனுஷை பார்த்து, ஸோ நயன்தாரா பார்த்து தனுஷ்ட்டு கேட்பார்ல, ஆக்சுவலி எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. ஷமியை வந்து உள்ளே கொண்டு வந்தது, ஹர்ஷிதீப் சிங்கை இன்க்ளூட் பண்ணது, அபேஷ்கான ட்ராப் பண்ணு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிஷப்பனை சொதப்பனாருங்கிறதுலாம் ரிஷப்பனை ட்ராப் பண்ணாமல் ரிஷப்பன்ட்ட கூடவே ஸோ கொண்டு வந்தது ஸோ நல்லா இருந்துச்சு. பெருசாக விமர்சனங்கள் இந்த ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மீம் பார்த்தேன் நான். இந்த மீம் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நம்மள தான் சொல்கிறாங்களோ, என்னென்னா எல்லாரும் உங்களை ரொம்ப நம்புகிறாங்க. யூடியூப்பரை பார்த்து ஸோ இந்த KGF படம் தான் நினைக்கிறேன், இந்த படத்தில் வந்து சொல்கிற இந்த சீன் நான் நினச்சேன் யூடியூப்பரை நம்புகிறாங்களா, நான் நினச்சேன் ஒருவேளை நம்மளோட ஸ்குவாட் அனாலிசிஸ் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களோ, ஸ்குவாட் அனாலிசிஸ்க்கு இவ்வளோ எதிர்பார்ப்பா, அது ஒரு மீம் பேஜில் போட்டால் சத்தியமாக சான்ஸ்லாம் இல்லை இருக்கானது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கமெண்ட் பாக்ஸில் போய் படித்தாதான் தெரிஞ்சுது, குறியீடு அப்படின்னு ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் வந்ததுக்கு 4 விழாக் தேரிச்சு அஷ்னா, அப்போதான் எனக்கு பிரச்சு. ஆமாம் இல்லை அஸ்வினி யூடியூபர், சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ஒரு யூடியூபர் ஒரு இந்தியன் டீமுக்காக ஆடுறது, அது வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கிறது, ஸோ ப்ரௌட் அஸ்வின், ப்ரௌட் அஸ்வின்னா, ஸோ தமிழன்டா என்னாலும் சொன்னாலே திமறோ காத்தோட கலந்தாலும். இங்கே ஒரு விஷயம் இருக்குது, டிக்டாகர்னா டேவிட் வார்னர், டப்ஸ்மேஷர்னா யஸ்வந்த் ரச்சகல், யூடியூபர்னா அஸ்வின். ஸோ வந்ததுக்கு 4 விழாக் தேரிச்சு அஸ்னா. அடுத்தது T20 வேர்ல்டு கப் விழாக் போட்டு மாஸ் பண்ணுனா வின் பண்ண அப்புறம் டாக்குமெண்ட்ரியாக உட்காந்து உங்கள் சேனலை தான் பார்ப்போம். ஆமாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், அவர் வேர்ல்டு கப் அப்போ வீடியோ போட தரல, ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் அதை டாக்குமெண்ட்ரியே ஒன்று பண்ண வரல, அதுக்கு நான் பெரிய பிக் ஃபென், ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். ஸோ கீழே வந்து கமான் ஆஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூடியூபர் அதுதான் குழப்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோம் இஸ் பேஷிங் பிசிசிஏ என் ஹிட்னா ஃபார் செலக்டிங் ரிஷப் பண்ட், அதாவது RP17 இன் வேர்ல்டு கப் ஸ்குவாட். RP17னா இந்த CR7 மாதிரி, RP17 இன் வேர்ல்டு கப் ஸ்குவாட்னா ரிஷப் பண்ட், ஓகேங்களா. மீன்வைல் ரிஷப் பண்ட் 17 வில் கோயிங் டு ஹிட் ஏ வின்னிங் 6 இன் வேர்ல்டு கப் ஃபைனல், சந்திரா நீ வேணா பாரு சீமோர் அப்படின்னு கேப்ஷன், அந்த கேப்ஷன்ல தான் பசங்க ஸ்கோர் பண்ணுவானுங்க. சரி, அதுக்கு மீமை விட அந்த கேப்ஷனை விட கீழே பசங்க கமெண்ட்ஸ்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, கீப் ஆம் இன்ட்ரெஸ்ட் பண்ண பாசிட்டிவ் கமெண்ட் இப்படிலாம் வராதே அப்படின்னு கீழே போனா சேவ் பண்றேன்டா, அப்பதான் 1000 அதிசயம் அனைத்தும் பாபா ஜாதகம் பாட்டை அட்மினுக்கு போட முடியும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு மீம் போட்டோம்னா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, சேவ் பண்ணி வச்சுட்டு நடக்கலைன்னா வந்து அட்டாக், இல்லை நடந்துச்சுன்னா வந்து இப்போ சொன்ன மாதிரி 1000 அதிசயம் அனைத்தும் பாபா ஜாதகம் அப்படின்னு அந்த பாட்டு சொன்னால அது மாதிரி ஒன்று போடுவாங்க. கரெக்டு தான், ஆனால் அதுக்கு இந்தியா பிளே ஆஃபில் சோக் ஆகாமல் ஃபைனல்ஸ் போகணுமே, எங்கேயாவது பாசிட்டிவாக பேசுகிறாங்களா, எல்லாம் நெகட்டிவாக நம்ம பையன்களை சர்காஸ்டிக்கில் வேறு லெவல் அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட் டிஸ்கஷன், அப்போ ஹிட்மேன் டேவிட் தாலா ஜெய்ஷா ரிஷப் பண்ணிட்ட விக்கெட் கீப்பராக ஸ்குவாட்ல எடுத்துருவோமா, ஃபார்ம்லே இல்லையே, அப்போ சஞ்சீவ் சேட்டன் 11 வரதே ரேரு, பர்ஃபார்ம் பண்ணுறது அதை விட ரேரு,
அப்போ இஷான் ஓவர்சீஸ்ல ரிஸ்க் எடுக்கவா? அப்ப டிகே அவர்தான் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்காரே இருக்காரேடா, தலைவல் பண்ணிட்டு வடக்கத்தை போடு லெஃப்ட் ஹேண்டருங்கிற காரணத்தினால ஸோ உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் நல்லா இருந்துச்சு. இவங்களா அவங்களா இவங்களா அவங்களா அதை வந்து ஒரே மீம்ல சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல மீம் இது. ஸோ இந்த மாதிரி பசங்க கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. அடுத்தது ஃபேன்ஸ் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, இல்லை ஹிட்டுனா மிஸ்ஸே ஆகாது, ட்ரோஃபி டைம் அப்படின்னு கேப்ஷனில் போட்டால் ஆமாம் நாக் அவுட்ஸ் போய் சோக் ஆகிடுவோம் ஃபஸ்ட்டு என்ன கண்டிப்பாக கமெண்ட்டா, அடுத்தது ஆ நொட்டோம் செகண்டா, அடுத்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் ஒன்று ஏன்னா பண்ட்டுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் இல்லை இஷான் எடுத்துருக்கலாம். ஸோ ஒப்பீனியன் கமெண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்வைஸ், டே கால்குலேட்டர் இப்போவே வாங்கி வைங்கடா அப்படின்னு ஒரு கமெண்ட். படித்த ஒரு மூணு நாலு கமெண்ட், நாலு கமெண்ட்ல மூணு நெகட்டிவ் கமெண்ட்டு, சர்காஸ்டிக் கமெண்ட்டு, ஒரு ஒப்பீனியன் கமெண்ட். ஸோ இதுதான் இந்தியன் ஃபேன்ஸ், இதுதான் வந்து தமிழ்நாடு மீம் கிரியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். சத்தியமாக மெயின் கிரியேட்டர்ஸோட அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும். ஃப்ரீ அட்வைஸ் வந்து எனக்கு ஃபேண்டசி கேம் பிளான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. பார்த்து ரசித்து சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆஹா கூஸ்பம், இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ. ப்ளூ கலர் ஹாட் தினேஷ் கார்த்திக் ட்விட்டரில் இந்த போஸ்ட் போட்ட உடனே, அடுத்தது இன்ஸ்டாகிராமில் போட்ட உடனே சான்சேல் 5:46 போட்டால் அந்த ட்வீட் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில். சிம்பிளாக எனக்கு தோண ரெண்டு விஷயம், ஒன்று ஜெர்சி படத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன், இல்லை இந்த நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைமு அப்புறம் வேறு யார் இருக்காங்க ஹாட் ஸ்டாரு, வேறு யாராவது வியோகாம்லாம் இருக்காங்களா, ஊட்டாப்லாம் இருக்காங்க, யாராவது இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து தினேஷ் கார்த்திக்கோட பயோபிக் எடுக்கிறதுக்கு இப்போவே அவர்கிட்ட உரிமம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் வாங்குங்க, சீக்கிரம் வாங்குங்க, கம்பேக்குனா கம்பேக்கு, அப்படி ஒரு கம்பேக்கு. மொஹிந்தர் அமர்நாத்லாம் என்னங்க கம்பேக்கு, இந்த காலத்தின் மொஹிந்தர் அமர்நாத்தா தினேஷ் கார்த்திக் அவர்கள் இருக்காரு, இல்லைன்னா அந்த காலத்தின் தினேஷ் கார்த்திக் மொஹிந்தர் அமர்நாத் சொல்கிற அளவுக்கு தான் தினேஷ் கார்த்திக் அவரோட கம்பேக் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ட்ரெயின் ஸ்டேஷன் சீன் அந்த 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 ஜெஸ்டி படத்தோட சாங்ஸ் எத்தனை பேர் அவங்க ஸ்டோரியில் வச்சாங்க தெரியுமா, ட்ரீம்ஸ் ட்ரூ கம் ட்ரூ. ஆக்சுவலி இந்த லைனை நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன், இன்றைக்கி தினேஷ் கார்த்திக் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, சொல்லி வச்சுட்டு உள்ளே வந்திருக்கிறாரு. நான் T20 வேர்ல்டு கப் இந்த வருஷம் ஆடுவேன் அப்படின்னு சொன்னார், வந்திருக்கிறாரு. 2007 ஐசிசி வேர்ல்டு கப்பில் இருந்தார், அப்புறம் 2019 இருந்தார், இப்போ ஐ திங்க் 2019 இருந்தாரா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து 2009 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்தார், 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்தார், 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்தார் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் 2007 T20 வேர்ல்டு கப்பில் இருந்தார், அதுக்கப்புறம் 2020 T20 வேர்ல்டு கப்பில் தினேஷ் கார்த்திக் அவர்கள், 2022 T20 வேர்ல்டு கப்பில் தினேஷ் கார்த்திக் அவர்கள் பா கம்பேக் 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 சான்ஸே கிடையாதுங்க. 19 வயசில் 2004 கிரிக்கெட் ஆரம்பித்து திரும்பி 2006 அவருக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகி எல்லாமே அவருக்கு வந்து அது நடக்கக்கூடாது, அவர் கஷ்டப்படணும், அவர் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அவருக்கு நடந்து இப்போது சத்தியமாக சொல்கிறேன் அவரோட கதை ஒரு படமாக வந்தால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். யார் எடுக்க போகிறாங்கன்னு சத்தியமாக தெரில தமிழில். அருண்ராஜா காமராஜா கனா படம் எடுத்த ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜெர்சி படத்தை எடுத்த டைரக்டர் ஒருவேளை ஸோ பழமொழி படமாக எடுத்தால் ஸோ பார்க்கலாம். பட் ஸ்டில் ஐ ஹோப் கண்டிப்பாக ஒரு படமாக வரும்னு நம்புகிறேன். அதுக்கு அனிருத் ரவிச்சந்திர மியூசிக் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கலாம், நிஜமாலுமே நல்லாயிருக்கும். சுசீந்தரன் கூட ஓகே, பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அருண்ராஜா காமராஜ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த கனா படத்தை ஹேண்டில் பண்ண விதம் நல்லாயிருக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு தெரிலங்க பா காவியம் அப்படின்னு சொல்லலாம் தினேஷ் கார்த்திக் அவரோட ஒரு வாழ்க்கை கதையை. ஸோ யாராச்சும் உரிமை வாங்கிட்டீங்களா, சீக்கிரம் வாங்குங்க, படமாக பார்க்கணும். தினேஷ் கார்த்திக் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்கிறாரு, லாஸ்ட் 4-5 ஓவர் ஆடுறதுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட சில பல காலங்களாக ஆடிட்டுருக்கிறாரு. அண்டு பார்ப்போம், தமிழனுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியனுங்கிறத தாண்டி ஒரு மனிதனாக இங்கே டிகே அண்ணா அந்த இடத்துல ஆடுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஸோ இருக்குது. அது தாண்டி எனக்கு ஹர்ஷிதீப் சிங் அவரோட உள்ள இன்க்ளூஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஒரு நல்ல ஒரு இன்க்ளூஷனாக பார்க்குற ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ பாருங்கள், 2007 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது தினேஷ் கார்த்திக் இருந்தார்ல,
இப்போ அதுலேருந்து இப்போ இவர் மட்டும் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். 2007 வேர்ல்டு கப் அப்போ டிராவிடும் தினேஷ் கார்த்திக்கும் ஒரே ஸ்குவாட்ல இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் கோச்சா இருக்கிறாரு, ஒருத்தர் பிளேயரா இருக்கிறாரு. வாய்ப்பு இல்லைங்க, ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி விட்டுருவோம், கடுப்பாகி விட்டுருவோம், காசு பக்கம் மனசு போகும், சந்தோஷத்தை பக்கம் மனசு போகும், நிம்மதி தேடி மனசு போகும். எதுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எதுக்கு நான் ஓடணும், எதுக்கு நான் விளையாடணும், எதுக்கு நான் அழுகணும், எதுக்கு நான் சோகமாக இருக்கணும், எதுக்கு தலையை சுரிஞ்சிட்டு இருக்கணும், எதுக்கு நான் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கணும். அவன் தூக்கம் வராது, எப்படி வரும் அவ்வளோ ப்ரெஷரோடு இருக்கும் பொழுது? அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான் இப்போ தினேஷ் கார்த்திக் ஆடப்படுறாரு. வைட்டிங் ஃபார் தினேஷ் கார்த்திக், சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பாக சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அப்படிங்கிற ஒரு கிழிச்சின சப்டைகளோட வச்சா நல்லாயிருக்கும். இல்லை டிகே நாட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற ஒரு சப்டைகள் வச்சா நல்லாயிருக்கு. டைட்டில் ஒரே கணா அப்படின்னு கூட வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். நான் வீழ்வேணுன்ற நினைத்தாயோ அப்படிங்கிற டைட்டில் கூட வைக்கலாம். பட் எது எப்படியோ சந்தோஷம், தினேஷ் கார்த்திக் ஸ்குவாட்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? தென் இந்த மீம்ஸ் செக்மெண்ட் இதோட நிறைவடையுது. ஸோ ரொம்ப கம்மியான மீம்ஸ் தான், பட் நான் பார்த்து ரசித்த மீம்களில் ஸோ இவைகள் ஓகேங்களா. ஸோ இந்த ஜேர்னரில் தான் நிறையா போட்டுருந்தாங்க, அதிலிருந்து சிறந்த மீம்களை நீங்கள் பார்த்தீங்க ஓகேங்களா. தென் இந்த மீம்ஸ் செக்மெண்ட் முடிவடையுது. அண்ட் உங்கள் தினேஷ் கார்த்திக் அவட படத்துக்கு என்ன டைட்டில், யார் டைரக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் யார் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நிறையாக்கு இருக்கும், விளையாட்டு இருக்கும், கிரிக்கெட் இருக்கும், மோட்டிவேஷன்ஸ் இருக்கும், இன்ஸ்பிரேஷன் இருக்கும், துரோகம் இருக்கும், சோகம் இருக்கும், அழுக இருக்கும், ரொமான்டிக் இருக்கும். நீங்கள் தர்மதுரையில் இந்த எந்த பக்கம் காணும் போதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் இதில் இருக்கும். நல்ல ஒரு படமாக வரும், நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒரு படமாகவோ ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாகவோ இல்லை ஒரு ஒரு யாராவது ஓடிடியில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமாக வந்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. நான் பார்க்கலாம். என் பிளாக்ஷிப் கிரிக்கானந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமான் டிகே அண்ணா. அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ரன்னு வருமா, நல்லா விளையாடுவாரா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தாண்டி, இந்த மனுஷன் இவ்வளோ தூரம் ஓடி வந்ததே பெருசாக நான் பார்க்குறேன். இதுவே பெரிய சாதனை, இதுவே ஜெயிச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு என்னோடய கமெண்ட்ஸ் என்னோடய கருத்து இது தான் ஓகேங்களா. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள.